வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரோஸ்குட்டி. இன்னைக்கு வீடியோவில் ஒரு முக்கியமான பர்சனை பற்றி தான் நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிபி முத்து அண்ணனை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவரை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் அவரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஜிபி முத்து அண்ணா, ஸோ அவரை பற்றி தான் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த அண்ணா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு இடத்த வந்து சாதிச்சு வந்திருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிக்பாஸில் வந்து அவர் தான் இருக்கார். ஸோ பிக்பாஸில் போயிருக்காரு. ஸோ அந்த இடத்த வந்து அவர் அடையிறதுக்கு சாதாரணமாக யாரையும் வந்து ஒரு விஜய் டிவிலையோ ஒரு இதுலேயோ வந்து கூட்டுற மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகி ஒரு இடத்த பிடிச்ச நடந்தான் அவரை வந்து உள்ளே கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதை வந்து அண்ணா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு இடத்த அடைஞ்சிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ரொம்பவே வந்து மனசை பார்த்தீங்கன்னா இலகுன மகசு. ஸோ அவங்க அண்ணன் பசங்க, தம்பி பசங்க எல்லாரையும் வந்து கூட வச்சு ரொம்பவே சந்தோஷமாக ஒரு ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு பாருங்க. ஸோ தூத்துக்குடி தான் அவரோட சொந்த ஊர், உடன்குடி. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து டிக்டாக்னு ஒரு ஆப்பில் தான் வந்து அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட ஆரம்பித்தார். ஸோ ஃபஸ்ட்டு போடும்போது ரொம்பவே ஒரு காமெடியாக ரொம்ப யாருமே பார்க்க முடியாத அளவுக்குலாம் வீடியோ போட்டிருக்காரு. ஸோ போட்டாலும் அடுத்தடுத்து அதை விடாமுயற்சியாக அடுத்தடுத்து வீடியோ போட்டு அதுலேயே ரொம்பவே ஃபேமஸ் ஆகி அதில் ரொம்ப ஒரு அடிக்ட் மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தார். ஸோ எப்போ வந்து அது பேன் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு மைண்ட் செட்டே சரியில்லாமல் போய் ஒரு விஷத்தை குடிச்சு ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆகி அது நியூஸ்லாம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ அவர் படாத கஷ்டமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பணத்துக்காகவும் சரி, அவர் வந்து எவ்வளோ மன உளைச்சல் ஆகி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் வந்து அவர் வந்து சிரிச்சு மனசுக்குள்ளே வந்து அவர் வந்து எண்ணத்தை வச்சுருந்தாலும் வெளியில் சிரித்து நம்மளையும் சிரிக்க வச்சு அவர் இந்த லெட்டர் படிக்கிற ஒரு இதுவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவர் சில பேர்ட் வேர்ட்ஸ் பேசினாலும் அது வந்து ரசிக்கிற மாதிரி தான் பேசுவார். ஒழுசு யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி வந்து அவர் இது வரைக்கும் நம்ம பேசுனதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனாடி தான் நம்ம அவரை பற்றி நம்ம வீடியோவில் வந்து பேசுகிறோம். ஸோ அவரை வந்து நம்ம பேசுறதுக்கு காரணமே அதுதான், அவரோட உழைப்பு தான். மற்றபடி சேனலில் வந்து அவர் இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு இடத்த அடைஞ்சிருக்காரு பாருங்க, அதை தான் சொல்கிறேன். யார் ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்த அடைகிறானோ, ஸோ அவன் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நாளைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில் முன்னோடியாக வந்து நிற்பான். முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு அவனோட கஷ்டம்தான் அது கை கொடுக்குமே. ஸோ அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் சரி, விடாமுயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கஷ்டப்பட்டு உழைங்க. ஸோ எப்படி சொல்கிறது, நல்லது பண்ணுங்கள், யாருக்கும் கெட்டது பண்ணி நம்ம வந்து அதில் பெரிய ஆள் ஆகணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா இது வந்து உண்மை. வாழ்க்கையில் வந்து நீங்கள் எவ்வளோதோ இடத்துல எவ்வளோ பேரோ எங்கெங்கேயோ ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒர்க் பண்ணுற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்ச்சி வர்றீங்க, ஒரு இடத்த அடையிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கவங்க யாருக்குமே பிடிக்காது. இதுதான் வந்து உலகம். ஸோ அதெல்லாம் மீறி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்ற இடத்த பிடிக்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் சாதனை. பணங்காசோட நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு வர்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த நம்ம சாதிச்சதுக்கான அர்த்தம், இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கான அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஏதோ பேசி ஏதோ போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்த அடைஞ்சிருக்காருன்னு பாருங்கள். இப்போ பிக் பாஸில் செம்மையாக வந்திருக்காரு. ஸோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எத்தனை நாள் வந்து அதை தாக்கு பிடிக்கிறாரு, எத்தனை நாள் இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் போனது நம்ம சேனல் சார்பா அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஆளுக்கு நம்ம எப்பவுமே ஒரு சப்போர்ட்டாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக. ஸோ நீங்களும் சப்போர்ட்டாக இருங்க. இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ரோஸ்குட்டி. நன்றி, வணக்கம்.